ஆசியாவோட சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லப்படுற ஜாக்கி சான் பாலிடிக்ஸ்ல இறங்க போறதா இப்போ அனௌன்ஸ் பண்ணிருக்காரு. ப்ராஜெக்ட் ஏ, அமர் ஆஃப் காட், ஹூ அம் ஐ, குங் ஃபு யோகா அப்படின்னு ஏகப்பட்ட அதிரடி திரைப்படங்கள்ல நடிச்சு இன்டர்நேஷனல் லெவல்ல ரசிகர்களை வச்சிருக்கவர் தான் நடிகர் ஜாக்கி சான். சீனாவோட ஆதிக்கத்துல இருக்கக்கூடிய ஹாங்காங்ல பிறந்து வளர்ந்த ஜாக்கி சான் அரசியல்ல இணைய இப்ப அவரோட இன்ட்ரெஸ்ட் சொல்லியிருக்காரு. அதுவும் சீனாவோட கம்யூனிஸ்ட் கட்சியில இணைய விரும்புறதா அனௌன்ஸ் பண்ணிருக்காரு. நடிகர் ஜாக்கி சானுக்கு இப்போ 67 வயசாகுது. பறந்து பறந்து ரிஸ்கான ஸ்டன்ட் சீன்ஸ்ல டூப் போடாம சண்டை போட்டு இன்டர்நேஷனல் ரசிகர்களை கண்ணிமைக்காம பாக்க வச்ச நடிகர் ஜாக்கி சான் திடீர்னு அரசியல்ல இணைய போறாரு அப்படிங்கறது பலருக்கு ஆச்சரியமாவும் ஹாங்காங் மக்களுக்கு வருத்தமாவும் இருக்கு. சீன கம்யூனிஸ்ட் கட்சியோட 100 விழா இப்போ ரீசெண்டா கொண்டாடப்பட்டுச்சு. அதுல சீனாவோட அதிபர் ஜின்பிங் உரையாற்றினாரு. சீனாவோட பிலிம் இண்டஸ்ட்ரிய சேர்ந்தவங்க சீன அதிபரோட உரை மீதான அவங்களோட கருத்துக்களை ஷேர் பண்ணக்கூடிய வகையில இந்த நிகழ்வு நடந்துச்சு. இந்த நிகழ்வுல சீன திரைப்பட சங்கத்தோட துணை தலைவர் அப்படிங்கிற வகையில ஜாக்கி சானும் கலந்துகிட்டாரு. அப்ப பேசின அவரு, சீனா போன சில வருஷங்களா ரொம்ப வேகமா முன்னேறிட்டு இருக்கு. பல நாடுகளுக்கு நான் போறப்ப இத நேரடியா உணர்ந்து ஒரு சீன சிட்டிசனா நான் ரொம்பவே ப்ரௌடா ஃபீல் பண்றேன். 5 நட்சத்திரங்கள் கொண்ட நம்மளோட சிவப்பு கொடிக்கு உலகம் முழுக்க கிடைக்கக்கூடிய மரியாதையை பார்த்து நான் மெய் செலுத்த போறேன் அப்படின்னு பேசினாரு. தொடர்ந்து பேசின அவர் என்ன சொன்னார்னா, மக்கள் கிட்ட சீன கம்யூனிஸ்ட் கட்சி கொடுத்த வாக்குறுதிகளை ரொம்ப குறைஞ்ச காலத்துல நிறைவேற்றிட்டு இருக்காங்க. அதனால நான் அந்த கட்சியில உறுப்பினரா சேர ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருக்கேன் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. ஹாங்காங்ல சீன அரசு ஆதிக்கம் செலுத்த அங்க தேசிய பாதுகாப்பு சட்டத்தை நடைமுறைப்படுத்தினாங்க. இந்த பிரச்சனையில ஜாக்கி சான் சீனாவுக்கு சப்போர்ட்டா போன வருஷம் அவரோட ஒபினியனை சொல்லியிருந்தாரு. இதனால ரொம்ப கடுமையான விமர்சனங்களையும் சந்திச்சாரு. இந்த நிலையில சீனாவோட ஆளும் கட்சியான சீன கம்யூனிஸ்ட் கட்சியில உறுப்பினரா சேர அவரோட இன்ட்ரெஸ்ட அவர் சொல்லி இருக்கிறது கவனம் பெற்றிருக்கு. ஹாங்காங்ல சீனாவோட அராஜகத்துக்கு எதிராக மக்கள் போராடிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு டைம்ல நடிகர் ஜாக்கி சான் இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட எடுத்ததுக்கு ஏகப்பட்ட ஹாங்காங் மக்கள் எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல சீன மக்கள் ஜாக்கி சானோட இந்த முடிவை சப்போர்ட் பண்றாங்க. நம்ம ஊர்ல மட்டும் இல்லாம உலக அளவிலயும் நடிகர்களுக்கு அரசியல் ஆசை அப்படிங்கறது விடாது போல இருக்குங்க. நல்லா நடிச்சு மக்களோட செல்வாக்க பெற்று அப்புறமா பாலிடிக்ஸ்ல களம் கண்டு வின் பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் துடிச்சிட்டு இருக்காங்க. ஹாலிவுட் நடிகர் அர்னால்ட், வில் ஸ்மித் அப்படின்னு ஏகப்பட்ட நடிகர்கள் அரசியல்ல ஈடுபட்டு இருக்காங்க.